ஹாய், ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மகேஷ். இது உங்கள் ஜிஎம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு இமேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சூஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணுங்கள். அப்படியே என்னென்ன வீடியோ வேணுமோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுமாரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் கமெண்ட் பண்ண ரிப்ளை கொடுக்குறேன், மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இது கேன்சல் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணுங்க. நியூ லேயர் கிரியேட் பண்ணதுக்கு ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஒன் கொடுங்க. ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் என்னு கொடுத்துட்டு நீங்கள் பிக்சல்ஸ்லேருந்து இன்ச்சஸ் மாறிக்கோங்க. இன்ச்சஸ் மாறிட்டு 8 height 8 height 8 இந்த மாதிரி 8x8 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் 300 கொடுங்க. 300 கொடுத்துட்டு RGB கலரில் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டுனா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் வந்திருக்கும். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ, உங்களுக்கு அந்த சூரியன் கலர், அந்த மாதிரி ஒரு பிக்சர் கலர், அங்கே வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க என்ன கலர் தேவையோ. உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வேணுமெனா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும், என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இதை லாக் ஏற்றுட்டுலாம். லாக் ஏற்றுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பென் டூல் கிளிக் பண்ணுங்கள். பென் டூலில் ஃபஸ்ட்லேயே இருக்கும் பென் டூல். பென் டூல் கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்கட் பி கிளிக் பண்ணிட்டு ஒரு சென்டரில் ஒரு டாட் போடுங்க. டாட் போட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ இந்த ஷேப்பில் டாட் போடுங்கள். ஒரு டாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லேயர் மாரி செலக்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நியூ லேயர் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எல்லோ கலர், அது வந்து இது உள்ளே அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறதுக்கு ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே கலர் செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆகிட்ட உடனே இந்த மாதிரி திரும்பவும் கண்ட்ரோலில் பிடிச்சி ஜே ஆயிடுங்க. டூப்ளிகேட் லேயர் உருவாக்கும். கண்ட்ரோலில் பிடிச்சி ஜே ஆயிடுச்சிங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் உருவாகும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டூப்ளிகேட் லேயர். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு லேயர் இருக்குது, லேயர் 1 லேயர் 2. இப்போது லேயர் 2 கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலில் பிடிச்சி டி ஆயிடுச்சுனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட் மாரி இருக்கும், அதில் ஒரு சர்க்கிள் ப்ளஸ் மாரி இருக்கும். அது அப்படியே ரைட் கிளிக் பண்ணி வச்சு வந்து இந்த கார்னரில் விடுங்க. இந்த கார்னரில் விட்டுட்டு ஷிஃப்டை கிளிக் பண்ணி வெளியே வந்து ஷிஃப்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் போடுங்க. ஷேப் போட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஆல்ட் டி கிளிக் பண்ணிங்கன்னா அதே போல் ஒரு காப்பி. அதே ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டி உங்களுக்கு எத்தனை வாட்டி டி ஆகி தெரியுங்களோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டி அத்தினி காப்பி ஆகிடும். அது அப்படியே ஒரே ஷேப்பில் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரே ஈக்குவல். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லேயரை மாறிச்சு. இது எல்லாமே ஒரே லேயரை மாறத்துக்கு நீங்கள் எதனா ஒரு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் 1 சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் 10 வரை இருக்குது. அந்த 10 ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அந்த லேயர் 10 ஆயிடுச்சுனிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ்ன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் மெர்ஜ் லேயர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக ஒரே லேயரை மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக ஒரே லேயர் மாறும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்க்கிள் உங்களுக்கு தேவையான கலரில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான சர்க்கிள் வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பார்த்துல இருக்க பெல் ஐக்கனை சூஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.